தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓலா வெகேஷன் டு ஹாங்காங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ₹74,999 only GT holiday. மை டியர் புதம் ஷூட்ல கூட அவர் வந்துட்டு எனக்கு ஒரு gift கொடுத்தாரு. அடிதாஸ் ஷூ வந்துட்டு ஷர்ட் இதெல்லாம் கொடுத்தாரு. நான் வந்துட்டு ஒரு சில டைம் நடிக்கும் போது ஆக்டர்ஸே சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்காங்கன்னா அவரே எனக்கு வந்துட்டு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபேனில் கடத்திட்டே இருந்தோன்னா அந்த காத்துப்பட்டு தண்ணி வரும்ல அந்த மாதிரி பண்ண சொன்னது பண்ண வந்து இல்லை ஹேர் கட் கேட்டால் நான் படத்தில் நடிக்கிறேன் மேம் என்ன கேப்பாங்க இந்த மாதிரி இருக்க அடுத்த எஸ்டிஆர் அடுத்த சூப்பர் ஸ்டார் எனக்கு அது வரைக்கும் தெரியல கிரிஞ்சுனா வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடா பண்றது அந்த மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நான் பண்ண மாதிரி தோணல நான் எனக்கு தோணுதான் பண்ணேன் இந்த மூணு வயசு பண்ணி காட்ட முடியுமா ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் வயசு ஷூட் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இருந்தேன் டயர்டாக இருந்துச்சு டீ சாப்பிடலான்னு வந்துச்சு அப்போ வந்தார் ஹாய் இவன் தான் என் தம்பி தேவா இவன் ஆதி புருஷ்லேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான் பாடுறா ஜெய் ஸ்ரீராம் பாடு உங்கள் லைஃப் எங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அது தெரியுதா அப்புறம் இந்த ஆக்டிங்கை இந்த டைமில் நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான்லாம் நீங்களே வச்சுருக்கீங்களா டென்த்து பாஸ் பண்ணணும் டுவெல்த்து பாஸ் பண்ணணும் காலேஜ் போகணும் வேலையில் பிளேஸ் ஆகணும் வேலையில் பிளேஸ் ஆகணும் இதெல்லாம் வேணாம் இந்த ஃபேம் எனக்கு வேணாம் சினிமா வேணாம் வேணாமா வணக்கம் அஸ்வந்த் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எங்கேயுமே பார்த்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா அப்புறம் அப்பா என்கிட்ட சொல்லிடுவாங்க நான் வந்துட்டு போயிட்டு அன்னைக்கு போயிட்டு நடிச்சுட்டு வந்துடலாம் ஓகே பிரபு தேவா சார் கூட கிட்டத்தட்ட நீங்கள் இது மூணாவது படமா மூணாவது ஆமாம் ஓகே எப்படி அவர் கூட இருக்க அந்த டேஸ் பற்றி சொல்ல முடியுமா ஏன்னா நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணது பிரபுதேவா மாஸ்டர் கூட தான் எப்படி அவர் உங்ககிட்ட நடந்துப்பார் ஏன் அவர் படத்தில் நீங்கள் மெயினாக இருந்துகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அது எனக்கு தெரில ஆனால் வந்துட்டு பிரபுதேவா சார் வந்துட்டு ஜாலியாக இருப்பார் ஏதாவது ஒன்று மைடியர் புதன் ஷூட்ல கூட நான் அவர் வந்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அடிதாஸ் ஷூ வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஷர்ட் இதெல்லாம் கொடுத்தாரு நான் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு அவருக்கு திருவள்ளுவர் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு திருவள்ளுவர் செலவு கொடுத்தேன் ஓ ஓகே ஹாப்பியானார் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வேலைகளில் இருந்தாலே ஒரு நாலஞ்சு படம் ஒன்றா கம்மிட்டானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படங்களும் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க இந்த பக்கம் ஸ்கூல் எப்படி போகுது உங்களோட லைஃப் அது சில டைம் வந்துட்டு கரெக்டாக லீவ் டைமில் ஷூட் வரும் அந்த டைமில் போய் நடிச்சிட்டு வந்துடலாம் மற்ற டைமில் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்கன்னா எழுதிடுவேன் அது நீங்கள் தான் எழுதுவீங்களா ஹோம் ஒர்க்லாம் இல்லை அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களா நான் தான் நீங்கள் தான் எழுதுவீங்க ஏதோ புரியலனா டவுட் கேட்பேன் அம்மா கிளியர் பண்ணுவாங்க மற்ற டைமில் வந்துட்டு ஷூட் டைமில் இருந்துச்சுன்னா அன்றைக்கி மட்டும் லீவ் போடுற மாதிரி இருக்கும் லீவ் கொடுப்பாங்க அன்றைக்கி நடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காப்பி பண்ணி எழுதிடுவேன் ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காப்பி பண்ணி நீங்கள் ஹோம் ஒர்க் முடிச்சிருவீங்க ஹோம் ஒர்க் மட்டும் இல்லை கிளாஸ் ஒர்க்கு முடிச்சிருவேன் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க கஷ்டமா இல்லையா அது பண்ணும்போது அதெல்லாம் இல்லை ஈஸியாக கொரோனா டைமில் எப்போவுமே அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க கிளாஸ் ஒர்க்லாம் அது எழுதி எழுதி பழக்கம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இதுக்கு ரொம்ப சப்போர்ட் உங்களுக்கு யார் அப்பாவா அம்மாவா அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருமே உங்களோட ஆக்டிங் கரியருக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டடீஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே ஐ மீன் உங்களோட அந்த ஸ்கூல் மேட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க அந்த செலிபிரிட்டி ஃபீல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களா அது அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க நார்மலாக அஸ்வந்த்னா அஸ்வந்த் தான் ஓகே பட் இருந்தாலுமே இப்போ அவங்க பண்ணாத சில விஷயங்களை அவங்க அவங்களால பண்ண முடியாத சில விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட நடிக்கிறீங்க நிறைய படங்கள் வெப்சீரிஸ்லாம் பண்ணுறீங்கல்ல அப்போ அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தான் இருக்கும்ல அது மாதிரி கூட உங்கள்ட்ட எதுவும் கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க கேட்காம இல்லை நிறைய டைம் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடீஸ்னா கரெக்டாக ஸ்டடீஸ் போயிடுவாங்க அப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம் அதெல்லாம் சம்டைம்ஸ் கேட்பாங்க ஓகே டீச்சர்ஸ்லாம் டீச்சர்ஸும் கேட்பாங்க
டீச்சர்ஸும் கேட்பாங்க, உங்களோட இந்த கரியர்னால, ஐ மீன் சினிமாவில் நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு? கொஞ்சம் ஷைன் ஆகிறேன். ஆ, அப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் ஹேர் கட் ஹேர் கட் கேட்டால் நான் படத்தில் நடிக்கிறேன் மேம், ஓ ஹேர் கட் பண்ணலன்னு சொல்லிடுவேன். இது உண்மையாலுமே படத்துக்காக தான் சொல்லுவீங்களா இல்லை உங்களுக்கு ஹேர் கட் பண்ண பிடிக்காதா? படத்துக்காக தான் சொல்லுவேன். சில டைம் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு படத்துக்காக தான் இருக்குது. சில டைம் வந்துட்டு நடுவில்லாம் எக்ஸாம் டைம்லாம் முடிவெட்ட கட் போயிருக்கும். ஓ, அதனால் எனக்கு ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது உண்மை தானே? இப்போ இருக்கிறது உண்மை தான். அது முடிஞ்சு பண்ணக்கதை. ஓகே, இப்போது ஒரு டைமில் கட்டன்னு நிறைய படம் நீங்கள் பண்ணிட்டுருங்களே, தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை வந்துடுறீங்க. இப்போ அது அந்த ரிலீஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போன மாதிரி கடைசியாக உங்களை 2023 அந்த டைமில் ஒரு படம் வந்தது, அந்த டைம்லேயும் நீங்கள் நிறைய படங்கள் வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ அது கம்மியாக இருக்க மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? எனக்கு அப்படிலாம் தெரியல, இப்போ தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு, இனிமே வருவாங்க. ஓகே, உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசை இருந்தது ஸ்டார்டிங்கில் அந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வரும்போது? அது வருஷம் வருஷம் மாறும். வருஷம் வருஷம் மாறும். ஆமாம், ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் இருக்கும்போது சிங்கம் ட்ரெஸ் போட்டேன், அதனால் போலீஸ் வரணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்து வந்துட்டு சீரியல் ஒன்று பண்ணேன், அதில் வந்துட்டு மிலிட்ரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த இதில் வந்துட்டு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ சயின்டிஸ்ட் ஆசை இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாட்டோகிராஃபர். இப்போ மற்றதெல்லாம் ஓகே, எதனால சினிமாட்டோகிராஃபர்? கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா வைப்பேன், அதனால் அவன் போல இருக்கு. இப்போ திடீர்னு இன்னைக்கு இப்போ உங்களுக்கு தோணி இப்போ இவ்வளோ நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களே ஃப்ரேம்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு, அதனாலயா? முன்னாலேருந்து இருக்கு. ஓ, ஒரு 1.5 இயர்ஸ் ஆகும். ஓகே, அந்த ஆசை எங்க இருந்து வந்தது, எதனால வந்தது? அது நான் சின்ன வயசுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும்போது நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரேம் எல்லாம் நல்லா வச்சேன், அதனால அது அப்படி அது எப்படின்னு தெரியல சும்மா வந்துருச்சு. அப்படியே சும்மா வந்துருச்சு. ஒரு ஆக்டராக ஜெயிக்கணும், ஒரு ஆக்டராக இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படியெல்லாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? ஆனால் அதுதானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்களா நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு? நல்லா நடிக்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு அங்கே ஆசை இருக்குது, ஃப்யூச்சர் அதுவே என்னுடைய பேஷன்னா அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஓகே, ஆனால் இப்போ நடிப்பேன் கண்டிப்பாக. ஓகே, நிறைய பேர் உங்களை அடுத்த எஸ்டிஆர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்துலலாம் சொல்லுங்க, உங்களோட ஹேர் ஸ்டைல் வச்சு சொல்கிறாங்க. அவரும் சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டார், ரொம்ப சின்ன வயசுலேயே, நீங்களும் அதே மாதிரி சின்ன வயசில் நடிக்க வந்துட்டீங்க. சில மேனரிசம்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு அப்படி கம்பேர் பண்ணுறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, பார்ப்பீங்களா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்? நிறைய வாட்டி இன்டர்வியூலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. அப்புறம் நிஜத்துலேயும் கேட்பாங்க சில பேர். என்ன கேட்பாங்க? இந்த மாதிரி எஸ்டிஆர் மாதிரி இருக்க, அடுத்த எஸ்டிஆர், அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு வாங்க. ஆ, அடுத்த சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர்னு சொல்லிடுவாங்களா? பார்க்கும் போதெல்லாம் சில டைம் சும்மா ஃபன்னுக்கு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு தோணலையா அப்போ ஏன் நம்மளை நடிகர் ஆகக்கூடாது, நிறைய பேர் நமக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கலையே. உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, எனக்கு அதில் உடன்பாடில்ல எப்படி சொல்ல, எனக்கு அது எனக்கு வேறு பேஷன் இருக்கும் போது இது. ஓகே, நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பீங்களா? யாராவது இன்டர்வியூஸ் இல்லை யாராவது பேசுகிறதெல்லாம் கேட்பீங்களா? பெரிய பெரிய அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு இதுதான் ஆசையாக இருந்தது, பட் லைஃப் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு, அதனால் நான் இதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. சில டைம் இன்டர்வியூஸ் சும்மா ஃபன்னாக போவோம், அதெல்லாம் பார்ப்பேன். அது மாதிரி தான் பார்ப்பீங்க? இது கருத்துக்கள், சீரியஸான இன்டர்வியூஸ் பார்க்கவே மாட்டிங்களா? ஓகே, இப்போது உங்களை பற்றி, ஐயோ நம்ம இப்படியா நடிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம இப்படியெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது கைட் பண்ணுவாங்களா? ஐ மீன் உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸில் அந்த மாதிரியான விஷயங்களை, டேலண்ட், டேரக்டர், அப்புறம் சில டைம் நடிக்கும் போது ஆக்டர்ஸே சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமாம், இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்காங்கன்னா அவரே எனக்கு வந்துட்டு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஐ மீன் சூப்பர் டீலக்ஸில்? சூப்பர் டீலக்ஸில். ஓகே, அப்புறம் பிரபுதாஸ் சாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சில டைம் இந்த சிஜி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் போது ஒரு ஷூட்டில் வந்துட்டு நான் அழுகிற மாதிரி வரணும், எனக்கு அப்போது நிறைய டைம் அழுதுட்டேன், நான் லாஸ்ட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நிறைய டைம் அழுதுட்டு இப்போ வத்தி போச்சு போல இருக்கு, தண்ணியே வர மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு அவர் ஒரு டிப்பு கொடுத்தாரு, என்னென்னா ஃபேனில் கடத்திட்டே இருந்தோன்னா அந்த காற்று பட்டு தண்ணி வரும்ல, அந்த மாதிரி பண்ண சொன்னார், பண்ண வந்துச்சு. ஐ மீன் அந்த மைடியர் மைடியர் பூதத்தில் அந்த டைமில், அந்த டைமில் இந்த மாதிரி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா? இப்போ பிரபுதேவ மாஸ்டர் அதை சொல்லி கொடுத்துருக்கு, அது மாதிரி விஜய் சேதுபதி சார் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா? ஆ, சொல்லி கொடுத்துருக்காரு. ஆ, நான் மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஓகே, இப்போ தியாகராஜா குமாரராஜா அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அது தெரியும்ல அந்த டேரக்டருக்கு, சூப்பர் டீலக்ஸ் எடுத்தவர், அவருக்குன்னு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் இவ்வளோ பெரிய டேரக்டர், அவர் அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, அவரோட படத்தில் நம்ம கமிட் ஆகிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு அந்த படம் கமிட் ஆகும்போது தெரியுமா? அப்பாலாம் சொல்லுவாங்களா?
அப்பெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. நடிக்க சொல்லுவாங்க, போய் நடிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு நல்லா எனக்கு தெரியும் இந்த மாதிரி இவங்க நடிக்கிறாங்க. எனக்கு விஜய் சேதுபதி சார் நடிக்கிறாங்கன்னு தெரியும், அவங்க இந்த மாதிரி கெட்டப்ல இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. ஓ, உங்களுக்கான ரோல், உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க, அதை மட்டும் தான் நீங்க செஞ்சுட்டு வரீங்க. பட் இப்போ உங்களுக்கு தெரியும்ல நிறைய பேரை, இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நிறைய பேர் நம்ம நடிச்சதெல்லாம் இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் படத்தில் அப்படின்ற மாதிரி அது தெரியும் போது உங்களுக்கு அது எப்படி ஃபீலாக இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். நம்ம நிறைய படங்கள் போகிறோம், அப்போ ஒரு ஹாப்பினஸ். ஓகே, இப்போ தியாகராஜ குமாரராஜ் அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து எப்படி ஒர்க்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார், வாங்குவார் அந்த டைமில்? சில விஷயங்கள் நான் வைக்க சொல்கிறேன் சின்ன. ஆக்சுவலாக உங்களை எல்லாரும் எதை வச்சு சொல்லுவாங்க, இப்போ அஸ்வந்த்னா யாரு அப்படின்னு கேட்டால் டக்குன்னு எல்லாருமே சூப்பர் டிலக்ஸில் நடித்த பையன்னே நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தில் அவர் சொல்லி கொடுத்த அந்த ஒர்க்கிங் இது உனக்கு மறந்துருச்சு? என்ன பண்ணுவேன் சின்ன வயசுல? ஓகே, இல்லை அடிக்கடி ஞாபகப்படுத்திருப்பீங்க அந்த மாதிரி நினைச்சேன். மேபி நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, அப்பா கிட்டலாம் படத்தை பார்த்தாச்சும் ஞாபகம் வரும், படமும் பார்க்கல. ஓ, அதுக்கப்புறம் எது உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டு பார்க்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை? அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் நீங்கள், அப்படி தானே அப்படியே ஜாலியாக வெட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஓகே, வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கா, வேறு யாராவது டேரக்டர்ஸ்லாம் என்கிட்ட இப்படி தான் ஒர்க்ஸ் வாங்குவாங்க? ஏன்னா ஒரு மெச்சூர்ட் ஆக்டர்கிட்ட ஒர்க் வாங்குறதும் ஒரு ஜூனியர் ஆக்டர்கிட்ட ஒர்க் வாங்குறதும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்க எப்படி ஒர்க் வாங்கினாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். இப்போ மைடியிருப்பதும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறேன். அவர் வந்துட்டு சின்ன வயசுல எப்படின்னு எனக்கு தெரியல, அது மறந்துருச்சு, எப்படி பண்ணாங்கன்றது மறந்துருச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு லைட் லைட்டாக தெரியும், இந்த மாதிரி ரியாக்ஷன்னா இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லணும்னா அந்த ஃபீலை உள்வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு ராகவன் சார் வந்துட்டு எனக்கு இந்த சீன் இருக்குன்னா அந்த சீன் ஃபஸ்ட்டு சொல்லிப்பார், எப்போ என்ன எடுக்க போகிறோன்ட்டு. அதுக்கு முன்னாடி இருக்க சீனும் அதுக்கப்புறம் வர சீனும் சொல்லுவார். அப்படி சொன்னால் வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி இந்த எமோஷன் எப்படி இருந்தோன்றதும் கிடைக்கும், அடுத்து வர எமோஷன் எப்படி கொடுக்கணுன்றதும் தெரியும். ஓகே, அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐ மீன், நம்ம இப்படி தான் நடிக்கணும், இது எமோஷன் சொல்கிறாங்க. நீங்கள் யாரையாவது பார்ப்பீங்களா, இவங்க என்ன சூப்பராக நடிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யாரையாவது பார்த்து வியந்திருக்கீங்களா? யார்? ஃபகத் ஃபாசில் சார், விக்ரம் சார் பிடிக்கும். ஓகே, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதில் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஃபகத் ஃபாசில் சார் ஆக்டிங் வந்துட்டு ஆவேஷம் பார்த்தேன். ஓ, ரீசெண்டா இப்ப வந்து. ஓகே, விக்ரம் சார் வந்துட்டு மகான்ல பிடிக்கும், அப்புறம் வேற நிறைய படங்கள் பிடிக்கும். ஓகே, இப்போ நீங்க ஆக்ட் பண்றீங்கல்ல, இப்ப அவங்க சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறது வேற, இதை இப்படிதான் எடுத்துக்கணும், இந்த இதுக்கு இப்படிதான் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி நீங்க ஒர்க் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி தருவாங்களா, இல்ல நீங்களாவே வா? ஐ மீன், டைரக்டர்ஸ் இவங்களெல்லாம் தாண்டி, டைரக்டர்ஸ் இவங்களாம் தாண்டி அப்பா வந்துட்டு சும்மா சப்போர்ட் பண்ணுவாரு, நல்லா பண்ணு, ஜாலியா இரு, ஃபன் பண்ணு அப்படின்னாரு. ஓகே, இப்போ அஸ்வந்த், இப்போ உங்களை பற்றி வர நியூஸாக இருக்கட்டும், இல்லை உங்களை பற்றின அந்த சீன்ஸ் டிவியில் போடுறது, இதெல்லாம் ரெகுலராக பார்ப்பீங்களா? ஐ மீன், சோஷியல் மீடியாலேயும் சரி டிவிலையும் சரி? பார்க்க மாட்டேன். பார்க்கவே மாட்டீங்களா? பார்க்கவே மாட்டேன்னு இல்லை, அதே பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சில டைம் பார்ப்பேன், சில டைம்ஸ் ஏதாவது இன்டர்வியூஸ் வந்துச்சுன்னா அதை பார்ப்பேன், படங்கள் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு ஆட் வந்துச்சுன்னா பார்ப்பேன், எப்படி இருந்தாலும் டிவி பார்த்து ஆட் வரும் அதை பார்த்துருவேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு இது மாதிரி பார்ப்பேன். உங்களை பத்தின ட்ரால்ஸ் நிறைய வரும் பாத்திருக்கீங்களா? ஒரு டைம்ல உங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கிரிஞ்ச் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிரிஞ்ச்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதனால அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு அது வரைக்கும் தெரியல. கிரிஞ்ச்னா வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடா பண்றது அந்த மாதிரி. எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நான் பண்ண மாதிரி தோணல, நான் எனக்கு தோணுதான் பண்ணேன். ஓகே, நீங்க ஓவர் ஆட்டிடியூட் கிடையாது, ஆனா அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படிதானே? ஓகே, அது பார்க்கும்போது இப்போ மெச்சூர்டாக ஒரு வயசுக்கு நிறைய வருஷம் சினிமா ஃபீல்டில் இருந்தவங்களுக்கே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்செட் ஆவாங்க. உங்களுக்கு அப்செட்லாம் ஆகாதா? ஜாலியாக இருக்கும், சிரிப்பேன். ஜாலியாக ஜாலியாக சிரிப்பீங்களா? உங்களை கலாய்ச்சதுக்கா? ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா, ஏதாவது ஒரு மீம் நீங்களே பார்த்து ரொம்ப சிரிச்சதுன்னா? என்ன மீம்? சிம்பிள் டால வந்துட்டு, சிம்பிள் தான், அதில் வந்துட்டு என்னை ட்ரோல் பண்ணாங்க, அது பிடிக்கும். ஓ, சொல்றது அந்த விஷயம்லாம், அந்த வடிவேல் காமெடிலாம் போட்டு நல்லா இருக்கும். ஓகே, பார்க்கறது நல்லா இருக்கும், ஆனால் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது கோவம்லாம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஆனால் நான் சிரிப்பு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஓகே, அந்த ஒரு வீடியோ ஏதாவது ஒரு உங்களை ஏன் இப்படியெல்லாம் கலாய்க்கணும், அந்த அளவுக்குலாம் நான் டிசர்வ் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவம்லாம் வருமா உங்களுக்கு? நான் அது பார்த்துருக்கேன், அப்புறம் வேற எதுவும் பார்க்க மாட்டேன், அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஓகே, அது அப்புறம் வேற ஏதாவது சின்ன வயசில் பார்த்துருப்பேன். ஓகே, ஐ மீன் அப்போ சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கூட பெருசாக ரியாக்ட்லாம் அதுக்கு பண்ண மாட்டீங்க? இப்போ அவ்வளோ எதுவும் வர மாதிரி தெரியும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கமெண்ட் சொல்லுவாங்களா, நீங்கள் நடிக்கிறதுக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க? என்ன என்ன சொல்லியிருக்காங்க? இது வர கூட ஒரு விம் ஆட் ஆன் பண்ணேன், அதில் வந்துட்டு
சக் சக் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கட்லாம் பண்ணி சமையல்லாம் செய்வேன். அதுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன போய் மும்பையில் போயிட்டு சமைச்சிடலாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையில் போய் அது மும்பையில் ஷூட் நடந்துச்சா? ஆமாம். ஓகே. ஓ, அந்த இதுக்கு வந்துட்டு ரிவ்யூ அவ்வளோதான். ரீசெண்டாக நீங்கள் ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கீங்க ஹிந்தியில் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஹாஃப் அண்ட் ஃபுல் பண்ட். ஓகே, எப்படி போச்சு அந்த வாய்ப்பு, எப்படி வந்துச்சு உங்களுக்கு அந்த வாய்ப்பு, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கர்நாடகா போகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஷூட் இருக்குது வெப்சீரிஸு ஒன்றே மாதிரி தான், நாளுக்கு நாள் வந்து வந்துட்டு அவனுக்கு ஆம்பிஷன் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும், ஒன்றே மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்களா. ஆனால் என்ன மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி சில டைம் வந்துட்டு கராத்தே பிடிக்கும், சில டைம் ட்ரம்மர் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் அப்பா சொன்னாங்க. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஷூட்டுக்கு போனோம், ஃபேமிலியாக போனோம். அப்புறம் அங்கே போய் ஷூட் எடுத்தாங்க. அப்படியே டைரக்டர் சொல்ல சொல்ல அப்படி நடிச்சுட்டா அப்படியே படமும் முடிஞ்சிருச்சு. ஓகே, எப்படி இருந்தது இங்கே பண்ணுறதுக்கும் ஒரு பாலிவுட் ஒரு ஹிந்தி வெப்சீரிஸில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது? சேம் லிட்டல் லிட்டல் தான். அங்கே வந்துட்டு லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் சேமாக தான் இருந்துச்சு. ஓகே, இல்லை இப்போ அங்கே என்ன, இப்போ நீங்கள் ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்கும், நீங்கள் பேசுனீங்களா இல்லை உங்களுக்கு வேற ஒருத்தவங்க வாய்ஸ்? இல்லை, நான் அது ஆக்சுவலாக வந்துட்டு டப்பு கிடையாது, அங்கே இருக்கிறத ஆக்சுவல் ஒரிஜினல் ஆடியோ. அதில் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி எல்லாத்தையும் பண்ணேன். ஸ்வயம் பையன் ஏடி இருந்தார், அவரும் வந்துட்டு எனக்கு நிறைய டைலாக்ஸ்லாம் பெரிய டைலாக்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுப்பாரு, அவர் தான் சொல்லி கொடுப்பார் ஃபுல்லாக ஹிந்தி டைலாக் ஃபுல்லாக. ஓகே, அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு ஷார்ட்டாக சின்ன சின்னதாக பண்ணேன். அப்புறம் வந்துட்டு கடைசியில் பார்த்தா டப்பிங்லாம் சின்ன 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 வேர்ட்லாம் மிஸ் ஆச்சு. அதை பண்ணிட்டேன், பண்ணிட்டு இங்கே சென்னை வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளூயன்சி இல்லை, அதனால் நம்ம டப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்க, அதனால் டப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இயல்பாக டேரக்டர் சார் வந்துட்டு நிறையா கேட்டு பார்த்தாரு, நல்லா பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் அவ்வளோ ஃப்ளூயன்சி வரலன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஓகே, அப்போ எதுவும் ஃபீல் பண்ணீங்களா நீங்கள்? ரைட்டாக ஃபீல் ஆச்சு, ரைட்டாக கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நம்ம இங்கே வந்துட்டு தமிழில் தத்தக்கா கொடுக்கான்னு சொன்னால் நம்ம காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இயல்பாக எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? எனக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி லைட் லைட்டா. ஹிந்தி லைட் லைட்டா? எப்படி ஹிந்தி பேச கற்றுக்கிட்டதெல்லாம் எப்போ? அது வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அந்த மாதிரி தான் பிராத்மிக் முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதிரி ஷூட்லாம் போய் பண்ணுறது தான். அப்புறம் ஸ்கூல்லேயும் அப்பப்போ படிப்பேன். ஓகே, இப்போ அஸ்வந்த்னா ஒரு ஆக்டராக நிறைய பேருக்கு தெரியும், அது பர்சனல் லைஃப்பில் அஸ்வந்த்னா யார், அவர் எப்படிப்பட்டவர், ஆம்பிஷன் அப்பப்போ மாற்றிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்போது நீங்கள் இப்போ 8th படிக்கிறீங்கல்ல, என்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வரும், எந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு பிடிக்காது? எனக்கு வந்துட்டு 6 சப்ஜெக்ட் வரும். என்னென்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ். இதில் வந்துட்டு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், சோஷியல் சயின்ஸும் பிடிக்கும், தமிழும் பிடிக்கும், இங்கிலீஷும் பிடிக்கும், ஹிந்தியும் பிடிக்கும், மேக்ஸும் பிடிக்கும். என்ன ஆறையுமே சொல்லிட்டீங்க, எல்லாமே பிடிக்கும். பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது சயின்ஸு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது லைட்டாக மேக்ஸ். ஓகே, அதான் லாஸ்ட்டாக சொல்லி வச்சுருக்கீங்க. இப்போ சப்ஜெக்ட்லாம் சொன்னீங்களே, அது சப்ஜெக்ட்காக பிடிக்குமா இல்லை வந்துட்டு அவங்க நடத்துகிற டீச்சர்ஸ் அவங்கவுங்ககிட்ட நடந்துக்கிற விதத்துலனால அந்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும், இது பிடிக்காதா? சயின்ஸ் பிடிக்கும், அப்புறம் சயின்ஸ் மேம் நடத்துறதுமோ அவங்க ஜாலியாகவும் இருப்பாங்க, அது பிடிக்கும். அப்புறம் சோஷியலும் பிடிக்கும், சோஷியல் மேம் நடத்துறதும் பிடிக்கும். ஓகே, அவங்க பிடிக்கும். ஓகே, ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்போர்ட்ஸில் லைட் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைட் லைட்டாக இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் ஸ்கூலில் இது இதெல்லாம் தான் அஸ்வந்த் பண்ணுவார் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவார்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டான்ஸ் போவேன், ட்ராமா போவேன், அப்புறம் வந்துட்டு ஒலிம்பியாட்ஸ் போவேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு 3 அவங்க ஸ்கூல்லேருந்தே கனெக்ட் பண்ணுவாங்க சில காம்படிஷன் மாதிரி மொத்த கிளாஸுக்கும், அட்வர்டைஸ் ஆட் டைம்ஸ் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ட்ராயிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா கொடுப்பாங்க, அதில் வின் பண்ணால் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தருவாங்க. அப்புறம் அவங்களே நிறையா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்போ சயின்ஸ் இருக்குன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்போ வரும், அப்புறம் வந்துட்டு நிறையா அதுலேயே நிறையா காம்படிஷன்ஸ் மாதிரி வரும், அதெல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே, இப்போது நிறைய பேருக்கு அமையாதுல்ல, அந்த சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்துட்டு உங்களை சுற்றிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன், அதை ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எப்போ அது புரிஞ்சிச்சு, இன்னும் இத்தனை பேர் நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்ற அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு ஃபஸ்ட்டு? அது சின்ன வயசில், அது சின்ன வயசுலேருந்து தெரில. இல்லை, அது சின்ன வயசில் அது கண்டிப்பாக நடந்திருக்கும், உங்களுக்கு அது ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, மேபி இப்போ 6th அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த மாதிரி கேட்குறேன்.
கொரோனாக்கு முன்னாடி ஒரு செகண்டு அப்புறம் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த் அந்த மாதிரி. அந்த டைமில் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதுதான் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோட்டோ கேட்டது இந்த டைமில் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? நிறைய டைம் எங்கேயாவது இதுக்கு எங்கேயாவது ஒரு ஃபார்ம் மால் அப்படின்னா டிமார்ட்டு அந்த மாதிரி எங்கேயாவது மால்ஸ் போகிறேன்னா அங்கே நிறைய பேர் எடுப்பாங்க ஃபோட்டோஸ் அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு படம்லாம் முடிச்சு அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரோம் அப்படின்னா சில பேருக்கு சில இதில் ஃபீலிங் இருக்கும், சில பேருக்கு எப்படா அந்த ஷூட்டை விட்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஷூட்லேருந்து எனக்கு வர மனசே வரல, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில் நடிக்கும் போது அப்படின்ற மாதிரினா என்ன படத்தோட ஷூட்டை சொல்லுவீங்க? மைடியர் புதம் சொல்லுவேன். ஓகே, எதனால அந்த படம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு சின்ன பசங்க ஜாலியாக இருக்கும், அது இல்லாமல் நிறையா வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் மேஜிக்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்றதுனால நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும், கண்டிப்பாக அதை விட்டு வரும்போது ஃபீல்லாம் பண்ணியிருப்பீங்க. எந்த படத்தோட ஷூட்டப்போ எப்படியாவது இந்த ஷூட்டெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி என்ன படத்தோட இது இருந்துச்சு? அப்படி எதுவும் இல்லை, எல்லாமே ஜாலி தான். எல்லாமே முக்கியமாக சொல்லணும்னா மைடியர் புதம், மற்றதெல்லாம் ஜாலி, எல்லாமே ஜாலி தான். எல்லாமே ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆம்பிஷன்லாம் இருக்குது, உங்கள் லைஃப் எங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அது தெரியுதா? இல்லை வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், இதை நான் அடைஞ்சிருவேன், அப்புறம் இந்த ஆக்டிங்கை இந்த டைமில் நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான்லாம் நீங்களே வச்சுருக்கீங்களா, இல்லை அப்பா கைட் பண்ணுவாரா? அதெல்லாம் இல்லை, டென்த்து பாஸ் பண்ணணும், டுவெல்த்து பாஸ் பண்ணணும், காலேஜ் போகணும், வேலையில் பிளேஸ் ஆகணும், அவ்வளோதான். வேலையில் பிளேஸ் ஆகணும், இவ்வளோ தான் பிளான். இதெல்லாம் வேணாம், இந்த ஃபேம் எனக்கு வேணாம், சினிமா வேணாம். வேணாமா? எப்படி சொல்ல, அது வந்தால் வரட்டும், வந்தால் வரட்டும், இல்லைனா போட்டும், இல்லைனா போட்டும். ஓகே, சினிமாட்டோகிராஃபர் ஆக போகிறது தான். சினிமாட்டோகிராஃபர், சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் ரெண்டுமே ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அதான் எல்லாமே ஆகலாம்னு இருக்கேன். ட்ராவலரு, அப்புறம் வந்துட்டு சைக்கிளிஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம்னு இருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கலாம்ல? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை பண்ணிகிட்டே இருக்கலாம்ல? யூடியூப் சேனல் இருக்கு. ஓகே, இல்லை அதுலேயே நீங்கள் நிறைய பண்ணிட்டு, நீங்கள் சைக்கிளிங்லாம் இருக்கலாம், ட்ரம்மராக இருக்கலாம், அதில் ஒரு நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு போகலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ நீங்க வந்து சின்ன வயசுல மிமிக்ரிலாம் நிறைய பண்ணுவீங்க, இப்போ நிறைய வாய்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்து இப்பதான் எங்களுக்கு சயின்ஸ்லேயே சவுண்டு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் அது, இன்னைக்குதான் போய் படிச்சுட்டு வந்தேன். என்னன்னா இந்த இடத்துல ஓக்கர் கார்டு இருக்கும், அதுல லெஃப்ட் ரைட்டு இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில பேர் வந்துட்டு வாய்ஸ்ல எடுப்பாங்களாம். ஓ அப்படின்னு சொன்னாங்கன்றது இன்னைக்குதான் தெரியும், இனிமேதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓ, வாய்ஸ் எடுக்கணும், மிமிக்ரிலாம் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? லைட் லைட்டாக இருக்கும், அது ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும். எடுத்தால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பராக ஆகணுவாங்க. நல்லா யார் யார் வயசுலாம் எடுப்பீங்க? ஆனா எதுவும் கரெக்டாக எடுக்க மாட்டேன், ஓரளவுக்கு ஓரளவுக்கு, ஏன்னா இந்த வயசில் அது வந்து சில விஷயங்கள் மிஸ் ஆக தான் செய்யும். யார் யார் வயசுல எடுப்பீங்க ஓரளவுக்கு? விஜய் சேதுபதி சார் வாய்ஸு, கமல்ஹாசன் சார் வாய்ஸு. பெரிய விஷயம், இது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நீங்கள் இவங்க வாய்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், விஜய் சேதுபதி சார், கமல்ஹாசன் சார், வேற எம்ஜிஆர் சார். ஓகே, இப்போ இந்த மூணு வயசு பண்ணி காட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் வாய்ஸ். வந்துகிட்டு இருந்துச்சு, ஷூட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இருந்தேன், டயர்டாக இருந்துச்சு, டீ சாப்பிடலான்னு வந்துச்சு. அப்போ வந்தார், வந்து கதையை சொன்னார், எனக்கு புச்சமாக இருந்துச்சு, சரி பண்ணி பார்ப்போம், ஆஃபீஸ் வாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி சொன்னார், அப்போ பிடிச்சிச்சு ஜி அண்ணாரு. ஓ, ஃபஸ்ட்டு யார்கிட்ட நீங்கள் பண்ணி காட்டினீங்க? ஃபஸ்ட்டு அப்பா அம்மா கிட்ட. அப்பா மாட்டே தான் விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. எப்போ உங்களுக்கு இது எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு? அது அப்படி தெரியல, சும்மா பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சில டைம் வந்துட்டு தலைகாணி இருக்குல்ல, இதில் தலைகீழே அப்படி இருப்பேன், அப்படி இருக்கும் போது கழுத்து வந்துட்டு மேலே அப்படி போவோம், அப்போ வந்துட்டு தொண்டை வருமா கீச்சு கீச்சனாகும் அப்படி வரும். ஓ, அந்த டைம் சில டைம் அதாவது பண்ணிகிட்டே இருக்கும் போது வாய்ஸ்லாம் மாறும், அப்போ சும்மா கத்துவேன், அந்த டைம்லலாம் வரும், அப்போ விஜய் சேதுபதி வாய்ஸ் மாதிரி எடுப்பேன் சின்ன வயசில். ஓ, கமல்ஹாசன் சார், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ஃபஸ்ட் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார். ஓ, நீங்கள் யாருக்கு வரலாம் ஓட்டு போடுங்க, டார்ச்சில் டிக்க போட்டிருக்கு, டு பக்கு சிக்கு பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 7 இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. ஓ, ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஆனால் டார்ச் லைட்டுக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்கன்னு தானே சொன்னீங்க, போடாதீங்கன்னு சொல்லு மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஓகே, நைஸ். நிறைய பேர் வந்துட்டு மிமிக்ரி பண்ண சொன்னால் அவங்கவுங்களோட டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து பேசிடுவாங்க, பட் நீங்கள் விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் எடுக்கும்போது நார்மலாக என்ன பேசணுமோ அந்த வாய்ஸ் எடுத்து பேசுனீங்க, அது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். இப்போது நீங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான், அப்பா, அம்மா, தம்பி. தம்பி? தம்பிக்கு என்ன வயசாகுது? டூ அண்ட் ஹாஃப், ஆகஸ்ட் 15 வந்தால் 3.
ஓகே இங்க வந்திருக்காரா இப்போ ஆ வந்திருக்காரு கூப்பிடலாமா இப்போ ஆ கூப்பிடுங்க அகிலேஷ் வா அச்சல கீழ நான் பார்த்தேன் மேல வந்துட்டார் ஏறி பேர் என்ன அகிலேஷா அகிலேஷ் பேர் சொல்லு அகிலேஷ் ஓகே இவங்க நான் சில விஷயங்கள்லாம் சொன்னா பண்ணுவான் அப்படியே பண்ணி கட்டுவான் ஆ அகிலேஷ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நடிக்கிற மாதிரி வைக்கும் ஆ ஹாய் இவன் தான் தம்பி தேவா இவன் ஆதி புருஷ்லேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான் பாடுறா ம் பாடு ஜெய் ஸ்ரீராம் பாடு வாவ் சூப்பர் ஆக்சுவலாக கேமரா ஃபியர் இல்லாமல் உடனே பாடினீங்கல்ல சூப்பர் அடுத்த செக்மெண்ட் அடுத்து வந்துட்டு என்னென்னா நடிக்கிற மாதிரி அகிலேஷ் கோமா பாரு அண்ணாவை அடுத்து சிரி அழுவு 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 பரவாயில்ல இவ்வளோ தூரம் பண்ணுறாருல நீங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவீங்களா வீட்டில் ட்ரெயின்லாம் பண்ண மாட்டான் சும்மா பண்ணுவான் இன்ட்ரெஸ்டா அவருக்கும் அவருக்கும் நீங்கள் எப்படியாவது அவர் ஆக்டர் ஆகிக்கிட்டு நீங்கள் அப்படியே சினிமாட்டோகிராஃபர் ஆகிடலாம் அப்படின்னா அப்படி இல்லை தெரியல பண்ணுறான் அப்படியா அம்மா வயிறு பசிக்குதுமா சாப்பாடு தாமா அப்படி சொல்லு சாப்பாடு தாயம்மா அடுத்து வந்துட்டு ஹே இங்கே நான் தான் கிங்கு அப்படி சொல்லு கோமா அண்ணா கூட போன்ல பேசு 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 ஹலோ எப்படி இருக்கீங்க ஏ என்ன நான் பேசுறதே திரும்பி கேக்குது ரொம்ப அழகா பண்றாரு நீங்க ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவீங்களா தம்பிக்கு வீட்ல அதுன்னு இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நைட்டு தூங்கும் போது அப்படியே சும்மா சொல்லுவேன் அக்கில சாலுவு சிரின்னு சொல்லுவேன் அப்படியே பண்ணுவான் அவருக்கு யாரை பிடிக்கும் யாராவது அவருக்கு யாரையா பிடிக்கும்ல சப்போஸ் டிவியில பாட்டுலாம் வந்தா டான்ஸ் எல்லாம் ஆடுவார்ல அந்த மாதிரி யாரும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பேடாஸ் சாங் ரொம்ப பிடிக்கும் ஓ அப்புறம் வந்துட்டு கல்லை மட்டும் கண்டால் பிடிக்கும் அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் பிடிக்கும் ஓ அதுதான் ஃபர்ஸ்ட் பிடிச்சது நைட்டு 12 மணிக்கு உட்காந்து அலெக்ஸால போட்டு பாட்டு கேட்டுட்டே ஜெய் ஸ்ரீராம் பாட்டா ஒரே ஒரு அடி மாடி மாடி வந்துகிட்டே இருக்கும் தூக்க முடியாது பிக் பாஸ்ல ஆரியமலை வந்துச்சுல அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யஸ்வந்த் உங்களோட லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அதை நாங்கள் பார்க்கணும் சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹலா வெகேஷன் டு ஹாங்காங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 74,999 ஓன்லி ஜிடி ஹாலிடே